தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். ஈகை, ஊழ், சூது, தாது, நாடு என்னும் ஐந்து அதிகாரங்கள் மட்டும்தான், ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் கொண்டுள்ள அதிகாரங்களா திருக்குறள் இருக்குங்க. இன்னைக்குள்ள திருக்குறள் பார்க்கலாங்களா? குறள் எண் 837. ஏதிலார் ஆற தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. குறள் எண் 837. ஏதிலார் ஆற தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. அதாவதுங்க, அறிவில்லாத பேதைகளிடம், முட்டாள்களிடம் குவியும் செல்வம் இருக்கு இல்லைங்களா, அயலார்கள் மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள பயன்படுமே தவிர பசித்திருக்கும் பாசமுள்ள நம்ம சுற்றத்தாருக்கு பயன்படாது அப்படின்னு சொல்றாருங்க திருவள்ளுவர். சரிங்க, இது ஒரு கதை மூலமா பார்க்கலாங்களா? ஒரு ஊர்ல ரெண்டு குட்டி பூனைங்க இருந்துச்சுங்க. ஒரு அம்மா பூனை இருக்கு, அந்த அம்மா பூனைக்கு ரெண்டு குட்டி பூனைங்க இருக்கு. அம்மா பூனை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓய்வா இருக்க நேரங்கள் எல்லாம் எப்படி வந்து உணவு கொண்டு வந்து அம்மா பூனையே கொடுத்துரும், அம்மா இல்லாத பூனை இல்லாத சமயத்துல உணவு தேடுறதுக்கு ஒரு வழிமுறை சொல்லித்தராங்க. கேட்குறாங்க என்னெல்லாம் நமக்கு உணவு இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த ரெண்டு பூனைகளும் சொல்லிட்டே இருக்கு, ஒவ்வொரு உணவுகளும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அம்மா சொல்றாங்க, எலி பிடிக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு பூனைகளும். தம்பி பூனையும் அம்மா பூனை அண்ணன் பூனையும் சொல்றாங்க. சொன்ன உடனே அம்மா வந்து கத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு பொந்து இருக்கும், அதில் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, ஒருத்தன் இந்த பக்கம் நின்றுக்கோ, ஒருத்தன் அந்த பக்கம் நின்றுக்கோ, கவனமாக இந்த இடத்துல பொந்தில் வந்து நீங்கள் குச்சி இது பண்ணும்பொழுது எலி வந்து அந்த பக்கம் பொந்தில் வந்துடும், அப்போ ஒருத்தன் அங்கே நின்று பிடிச்சிக்கோ, தம்பி இங்கே வந்து பண்ணு, அண்ணன் வந்து அங்கே வந்து எலியை பிடிச்சிருங்க அப்படின்னு அம்மா சொல்லித்தராங்க. சொன்ன உடனே இவங்க இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அம்மா இல்லாத நேரமாக பார்த்து இவங்க ரெண்டு பேரும் செயல்படுத்துகிறாங்கங்க. மேலே வந்து கழுகு பார்த்துக்கிட்டே இருக்குங்க இவங்க இது பண்ணிடுறத. இதை இவங்க கவனிக்கவே இல்லை. உடனே இந்த பொந்தலை வந்து அண்ணன் இந்த பக்கம் இது பண்ணும்போது தம்பினால அங்கே எலியை பிடிக்க முடியல. என்ன பண்ணுது, கழுகு அப்படியே பறந்து வந்து டபக்குன்னு பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுது. உடனே தம்பி போன சொல்லுது, அம்மா இது சொல்லவே இல்லையே, இந்த மாதிரி பிடிக்கும் போது கழுகு வரும் எடுத்துகிட்டு போகும்னு அம்மா சொல்லவே இல்லையே அப்படின்னு சோகமாக ரெண்டு பேரும் வராங்க. சரி, இன்னைக்குள்ளே சாப்பாடு போச்சே அப்படின்னு சோகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. உடனே சொல்கிறாங்க, மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்களா, போயிட்டே இருக்கும்போது போகிற வெள்ள கம கமன்னு சூப்பராக ரொட்டியோட மனம் வருது. உடனே மறுபடியும் சண்டை, இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை தானே போடுவாங்க, இப்போ மறுபடியும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நீ போயிடு, நான் போய் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக தம்பி பூனை போய் போகுது. அங்கே வேடன் தூங்கிட்டு இருப்பானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுது. பரவாயில்ல, மெதுவாக போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு அண்ணன் பூனை சொல்லுது. நான் வெளியே நினைக்கிறேன், நீ உள்ள போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு தம்பி பூனை மெதுவாக நடந்து போய் ரொட்டியை எடுத்துகிட்டு வந்துடுது. நல்லா இவ்வளோ பெரிய ரொட்டியை எடுத்துகிட்டு வந்துடுது. கம்ம கம்மன் இருக்கிற ரொட்டியை சாப்பிட்லாம் அப்படின்னு வெளியே வந்தோன்னே அண்ணன் போனேன், எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குது. தம்பி போனேன், அசுக்கு புசுக்கு, நான் தானே எடுத்துகிட்டு வந்தேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே வராங்க. நீ தான் போயிருந்துருக்கணும், நான் தானே போய் எடுத்தேன் அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இதை மரத்தில் ஒரு குரங்கு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வந்து, என்ன நண்பர்களே என்னாச்சு, எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க? குரங்கனே, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன், எங்கள் அண்ணன் வந்து சண்டை போட்டு எல்லாம் எனக்கு தான் கேட்குறான் அப்படின்னு, இல்லை எனக்கு கொஞ்சம் தான் தான் கேட்டேன், அவன் தரமாட்டேங்கிறான் அப்படின்னு ரெண்டு பேரும் இதுக்கிட்ட முறையிடுறாங்க. உடனே அந்த ரொட்டியை யார் வாங்கிக்கிட்டா, குரங்கு வாங்கிக்கிச்சு. குரங்கு வாங்கிட்டு இப்படி பிச்சிருக்குச்சு, ரெண்டு பக்கம் பிச்சிருச்சு. பார்த்தா இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. உடனே இதை நல்லா இதை சாப்பிட்ருச்சு இந்த பக்கம். மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. மறுபடியும் இதை நல்லா கடிச்சு கடிச்சு நல்லா சாப்பிட்ருச்சு. திரும்பி இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. மாற்றி மாற்றி பார்த்தா அண்ணனும் தம்பியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. என்னன்னே நமக்கு பங்கு வச்சு தருவாங்கன்னு பார்த்தா குரங்கனே சாப்பிட்டுட்டு இருக்குன்ட்டு கடைசியில் கொஞ்சம் ஊண்டு இருந்துச்சு இந்த கையில். சரி கொடுங்கண்ணே, அதாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பங்கு வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்கு, இவ்வளோ நேரம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் என் மூலையை யோசிச்சு இந்த பக்கம் பிரித்து பிரித்து பண்ணியிருக்கேன், அதெல்லாம் முடியாது, நீங்கள் எதையாவது சாப்பிட்டுக்கோங்கப்பா, இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு லவக்குன்னு வாயில் தூக்கி போட்டுட்டு மரத்து மேலே ஏறி போயிடுச்சு. ரெண்டு பேரும் அப்போ தான் வருத்தப்படுறாங்க, நம்ம வீணாக சண்டை போட்டுட்டோம்ல, சண்டை போட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டு உள்ளதும் போச்சே. அப்போ ரெண்டு பேரும் அப்புறம்தான் உணர்றாங்க, ஆமாங்க நாமளும் என்ன பண்ணுறோம், நம்மளோட அறிவிலித்தனத்தினால முற்றாள்தனத்தினால உண்மையாக கிடைக்கிறவங்களுக்கு கூட கிடைக்காத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம். இது எவ்வளோ அழகாக நம்மளோட திருவுருவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? சரிங்க, மீண்டும் குறளை பார்க்கலாங்களா? குறள் எண் 837. ஏதிலார் ஆற தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை.